நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோசிக்க, பழைய கதவா இருக்கு. 9 திவ்யா, 10 வாங்க தம்பி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லண்டி, இப்பதான் ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்க எல்லாரும் வெளியில போயிருக்கிறதா திவ்யா சொன்னாங்க. என்னையும் போயிட்டு அப்புறமா தான் வர சொன்னாங்க. நான் தான் வந்துட்டேன் உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு. நீங்களும் வந்துட்டீங்க, உங்களையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாங்க, இப்பதான் குடிச்சேன். திவ்யா டீ போட்டு கொடுத்துட்டு தான் அவங்க ரூமுக்கு போனாங்க. அங்கிள், இன்னைக்கு உங்க குடும்பத்தோட கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு என்ன? தாராளமா உட்காருங்க தம்பி, உட்காருங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மாப்ள. தேங்க் யூ. இந்தா. தேங்க் யூ டா. சாரி மாப்ள, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ கவலையே படாத, இன்னைக்கு பூரா உன் கூட தான் இருக்க போறேன். வந்து காலையில இருந்து ரெஸ்டே இல்லையா? அதான் ஒரே டயர்டா இருக்குடா. சரி, நீ தப்பா எடுத்துக்கலனா வீட்டு கிளம்புறியா? இல்லடா மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா. இல்ல இல்ல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். வேணா ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பு. கவ்யா, சந்திரக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரீங்க? சரி, பேசிட்டு இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். முத்து பொங்கல் கூட சாப்பிடுற. உங்க ஃப்ரெண்ட் எங்க? அது அவனா? அவன் அப்பவே போயிட்டான். ஹேய் ஹேய் கவ்யா, கவ்யா, ஹேய் கவ்யா, ஹே கதவ தர காவ்யா, காவ்யா ப்ளீஸ் ப்ளீஸ் கதவ தர. ஹே காவ்யா, கதவ தர, அப்புறம் கதவ உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். என்னாச்சு தம்பி? இந்த நேரத்துல ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அது அது ஒண்ணு இல்ல, நீ கதவு போட்டு லாக் ஆயிடுச்சு, திறக்க மாட்டேங்குது. காவ்யா வேற உள்ள இருக்காளா, அதான் சத்தம் போட்டேன். நான் எப்படி முயற்சி பண்ணி கதவு திறந்துருவேன்? நீங்க போய் தூங்குங்க. சரி. காவ்யா, கதவு தர, வெள்ளையாடாதரி. காவ்யா, கதவு தரேன்னு சொல்றேன்ல. ஏய் இங்க பாரு, இப்ப நீ கதவை திறக்கலனா அப்புறம் நீ ரூம்ல தனியா தான் தூங்கணும். இப்ப நீ கதவை திறக்கலனா நான் மாடியில போய் படுத்துக்குவேன். காவ்யா.
தனுஷ். தனுஷ், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன், ஏதாவது முக்கியமான வேலை இருந்தியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் திவ்யா கிட்ட என்ன நடந்துன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமா? என்ன இப்படி பாக்குற? இல்ல, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பிய. இப்ப என்னடானா பேசணும்னு சொல்றிய? அதிசயமா இருக்கு, எப்படி மாறினிய மாமா? மாமா, நீங்க போட்டிருக்க சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. நானும் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல புடவையா மாத்திட்டு வரேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல புடவையா மாத்திட்டு வரேன். வேண்டாம், நீ இந்த ட்ரெஸ்லயே ரொம்ப அழகா இருக்க. அங்க இருட்டா மாமா. இருட்டுக்கு பின்னால ஒரு வெளிச்சம், அதான் நிலா. எவ்வளவு அழகா இருக்குல்ல, சில்லுன்னு காத்தடிக்குதுல்ல, குளிர மாதிரி இல்ல? இந்த குளிர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கடைக்கு போலாமா? என்ன சொல்ற? என்ன சொன்னிய? ஐஸ்கிரீம்னு சொன்ன? ம், ஆமா. சின்ன குழந்தை மாதிரி ஐஸ்கிரீம் பிஸ்கட்னு சொல்லி என்ன எதுக்காக வெறுப்பேத்துறிய? உங்களுக்கு என்ன பைத்தியமா? இம்புட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது என்ன விட உங்களுக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியம்ல? இந்த ராத்திரியில என் கூட ஆசையா பேசலாம்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திரிய, போ மாமா. சரி 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 சரி, கோவப்படாத, வா உக்கார். இப்ப நீ என்ன சொல்றியோ அத நான் செய்யறேன். மாமா, நீங்க என்ன பத்தியும் என் அழக பத்தியும் வர்ணிச்சு சொல்லுங்க. மாமா, என்னோட கூந்தல பத்தி, என்னோட கண்ண பத்தி, என்னோட மூக்க பத்தி, உங்களுக்கு என்ன பத்தி என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது அந்த அரடி கூந்தல்ல அட்டாச்மெண்டா ஒரு சவுரி வச்சிருக்கியே, அது பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சப்ப மூக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த திருட்டு முழி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
உங்கிட்ட புடிச்சதுலயே கோவத்திலயும் இந்த வெக்கம் இருக்கு பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன உண்மை? என் தனுஷ், காவியாவை யாரோ மாதிரி நினைச்சு இப்படி எரிஞ்செரிஞ்சு விழறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அவ மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லாம நடந்துக்கிறீங்க? அப்படி என்ன அவ தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணாளா? ஏன் நீ உங்களுக்கு தெரியாதா? விஷ பால குடிச்சு உயிருக்கு போராடினது உங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், நான் உயிர் பொழைச்சேன். இல்லனா என் போட்டோவுக்கு மாலை போட்டு அதுகிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு உண்மை தெரியாது தனுஷ், நீங்க குடிச்ச பால்ல விஷம் கலந்தது காவியா இல்ல. நான் தான் கலந்த. என்ன சொல்றீங்க அண்ணி? நீங்களா? அவசரப்படாதீங்க, நான் சொல்றத முழுசா கேளுங்க. அந்த பால்ல விஷம் கலந்து குடிக்க நினைச்சது நான் தான். எனக்கு நானே கலந்துகிட்ட விஷம். அதுக்கு காரணம் உங்க அண்ணன். கர்ப்பமா இருந்த என்ன செக்கப்புக்கு போவோன்னு கூட்டிட்டு போய் அபர்ஷன் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அந்த வேதனை தாங்காம தான் நான் விஷம் குடிக்கலான்னு இருந்தேன். ஆனா அது தெரியாம காவியா அந்த விஷம் கலந்த பாலை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டா. ஆனா காவியா இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. ஆனா இப்ப காவியப்படுற கஷ்டத்தை பார்த்து என்னால சொல்லாம இருக்க முடியல. தனுஷ், காவியா சொக்க தங்கம், அவளை உரசி பார்க்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க நீ. இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவள கொலகாரி, தப்பானவ, திமிரு பிடிச்சவன்னு சொல்லி என்ன நம்ப வச்சிட்டாங்க. நானும் அதை நம்பி அவளை கொடுமைப்படுத்திட்டேன். அவளும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்கிட்ட துளி அன்பு கூட குறையாம இருந்திருக்க. அவளுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் நீ. சரி போங்க, போய் காவியா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவளை இனிமேலாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க.
இவ்வளவு நாள் நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு வட்டியும் முதலுமா இப்ப நான் என்னையே உனக்கு தரப்போறேன். ஏய், இனிமே எனக்கு எல்லாமே நீதான். உன்ன பார்க்கல தான் வந்தேன். ஷோ, யாராவது பார்த்தா அவ்வளவுதான். நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பு. ஏய், அதெல்லாம் போக முடியாது. இந்த பாரு, இப்போ நீ போறியால எங்க அம்மா கூப்பிடுவானா? ஏய், நீ என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். அத்தா அத்தா, யூ லூசர். ஏய் டேய், கைய விடுடா, கைய விடுடா. ஐயோ, சொல்றல, கைய விடுடா ப்ளீஸ், ப்ளீஸ் கைய விடு, ப்ளீஸ் கைய விடுடா, ப்ளீஸ் ப்ளீஸ் டா. டேய் விடு, விடுங்கறல. டேய் கைய விடுங்கறல. சொன்னா கேளு, கைய விடு, சொன்னா கேளு. ஐயோ விடு, விடு. டேய் விடுங்கறல, விடுடா ப்ளீஸ். திவ்யா, திவ்யா. டேய் ஏய், எழுந்திரடி. ஐயோ அம்மா. ஏய் அம்மா, நீங்களா? நீங்களா அண்ணா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? தூக்கத்துல கனவா? இல்ல, நான் உள்ள வரும்போது தூக்கத்துல ஏதோ உளறிட்டு இருந்த. அப்படியா? என்ன அப்படியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கூடிய சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இல்லனா தூக்கத்துல உளறது ஜாஸ்தியாயி நேர்லயும் உளர ஆரம்பிச்சிருவேன். சரி சரி, சீக்கிரமா குளிச்சிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம்.